ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வேர்க்கடலை சட்னி அரைச்சி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாகவும் அருமையாகவும் இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். வெறும் கடாயில் ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலையை எடுத்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்படி தோலை நல்லா உரித்து எல்லாத்தையும் எடுத்துருங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம வதக்க வேண்டியதெல்லாம் வதக்க போகிறோம். இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசமாக இருக்குங்க. இப்போ இது நல்லா லைட்டாக கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தோல் உரித்து வச்சுருந்தோம்ல அந்த வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் கால் கப் அளவுக்கு சேர்க்காட்டியும் கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்தாலும் அந்த சட்னியோட வாசம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் இதில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிளகாய் வந்து கருகிடக்கூடாது, லேசாக வறுத்துக்கணும். இப்போ இதை லேசாக வறுபட்டதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டுருக்கும்போதே இதில் நம்ம எந்த சைஸ் வெங்காயம் எடுத்தோமோ அதே சைஸ் அளவுக்கு தக்காளியும் எடுத்துக்கோங்க. இப்போ இது வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வதக்கிக்கிறேன். இது நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணுங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது, இது ஆப்ஷனல் தாங்க, நல்ல வாசமாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்காட்டியும் நல்லாயிருக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க. பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும்போது நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்காதீங்க, ஏன்னா மேலே பட்டுரும். அதனால் நல்லா ஆற வச்சுருங்க ஃபேன் காற்றுல வச்சு. அதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறை குறைன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து தாளிக்காமையே நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி தாளிச்சு கொட்டியும் நீங்கள் இட்லி அல்லது தோசைக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பஞ்சு பஞ்சாக இருக்கிற இந்த இட்லியோட இந்த சட்னியை நம்ம தொட்டு அல்லது பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you, friends.